மதுரை அமெரிக்கன் கல்லூரியில அலுமினி விழா நடந்தது. அங்க 1978 படிச்ச முன்னாள் மாணவர்கள் கலந்துகிட்டாங்க. முக்கியமா கொடைக்கானல உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடந்திருக்கு. இதுல அமெரிக்கன் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் நடிகருமான விவேக் கலந்துகிட்டு பள்ளி வளாகத்துல மரக்கண்டுகளை நட்டு வச்சாரு. இதை தொடர்ந்து நடிகர் விவேக் நிருபர்களை சந்தித்து தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள் வறண்டிருக்கு, இதனால தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, மழை பெய்ய வேணும்னா தொடர்ந்து மரக்கன்றுகளை நடணும், பள்ளிகள்ல அதிக அளவு மரங்களை நடும் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவிக்கணும், விடுமுறை நாட்கள்ல தங்கள் பகுதியில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார இளைஞர்கள் முன் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு நடிகர் விவேக். இது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஏற்பட்டுள்ள தண்ணீர் பஞ்சத்துக்கு அதிக அளவு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு நிருபர் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நல்ல கருத்துக்களை சினிமா மூலம் எடுத்து சொல்லிட்டு வர, அதெல்லாம் நல்ல விதமா மக்களை சென்றடைஞ்சா அவங்க விருப்பப்படி அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு நடிகர் விவேக் சொல்லியிருக்காரு. சோ இது மாதிரி தமிழ் சினிமா திரையுலகில் நடக்கிற பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.